ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மூணு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மூணு வாழைக்காயையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்துச்சுன்னா கலர் மாறாமல் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா சிப்ஸ் சீவுகிற மாதிரி நான் சீவி எடுத்திருக்கேன். நல்லா ஒரே மாதிரி ஈவனாக ஈவன் ஷேஃபில் சீவி எடுத்துக்கோங்க. இது ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒரே மாதிரி குக் ஆகி வரும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா, நம்ம கடையில் வாங்குகிற வாழைக்காய் சிப்ஸ் வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு வந்து இப்போ சேர்க்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம தண்ணி கலந்து கூட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் வந்து தண்ணி கலந்துட்டு மிக்ஸ் பண்ணோன்னா திரும்ப ட்ரை ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் முழு வாழைக்காயையே கழுவிட்டு நல்லா சீச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வாழைக்காய்க்கு உப்பு ரெடி பண்ணிடுவோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வாழைக்காய்க்கு தகுந்த அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம வாழைக்காய் குக் ஆகிட்டுருக்கப்ப எண்ணெயில் வெந்துக்கிட்டு இருக்கப்ப சேர்க்க போகிறோம். இப்போ வாழைக்காய் ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா வாழைக்காய் ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடணும் வாழைக்காவை. அப்படியே மொத்தமாக போட்டுறக்கூடாது, ஒன்று ஒன்றா அப்படியே உதுத்து விடணும். இந்த மாதிரி போட்டோம்னா தான் நல்லா தனித்தனியாக நல்லா குக் ஆகி வரும். இப்போ வந்து இது குக் ஆகிட்டு இருக்கிற நேரத்திலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க உப்பு கரைசலை கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி சேர்க்குறப்ப ரொம்ப கவனமாக சேர்க்கணும், இல்லாட்டி சட சடன்னு வந்து மேலே தெரிக்கும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நம்ம குக் பண்ணணும். ரொம்ப நிறையா சேர்த்தோம்னா ஒரு வாழைக்காய் சிப்ஸ் வந்து வெந்திருக்கும், ஒன்று வந்து உள்ளே வேகாமல் இருக்கும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும், இல்லாட்டி வந்து கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். ஆனால் கிறிஸ்பினஸ் இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணி நம்ம எடுத்துருவோம். பார்க்கவே நல்லா சூப்பராக நல்லா கரகரப்பாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா வாழைக்காவையும் பொரிச்சிருவோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நம்ம எல்லா வாழைக்காவையுமே உங்களுக்கு சிப்ஸ் போட்டுட்டு காமிக்கிறேன். நம்ம வந்து பார்க்க வந்து மூணு வாழைக்காய் நிறைய சீச்சு வச்சுருக்கப்ப நிறையா தெரியும். ஆனால் வந்து நம்ம பொரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் ஆயிரும். நான் வந்து பிள்ளைகளுக்கு உடனே சாப்பிட்றதுக்காண்டி ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆனால் வந்து நல்லா கிறிஸ்பியாக மட்டும் செஞ்சால் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சுக்கோங்க. நல்லா கரக்கரன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைக்காய் வந்து நல்லா வாய்வு, அதனால் வந்து பெருங்காயத்தூளும் மிளகு ஜீரகத்தூள் வந்து ஃப்ளேவர்க்காண்டி சேர்த்துருக்கேன். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மதுரை மீனாட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சுட சுட சூடாக இருக்க இந்த வாழைக்காய் சிப்ஸை நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.